அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. நம்ம ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும், வாராகி தேவியை இஷ்டதெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரிக சூட்சும பரிகார முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வியாழக்கிழமையில் குபேர நேரம், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே குபேர நேரம்னு சொல்லுவாங்க. அதிலும் குபேர கால நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 முகூர்த்தங்களில் வரும். அஜபாத முகூர்த்தம், அகீர் புதன்னிய முகூர்த்தம், புஷ்ய முகூர்த்தம். அஜபாத முகூர்த்தம் 6:48 7:36 வரைக்கும், அகீர் புதன்னிய முகூர்த்தம் 7:36 8:24 வரைக்கும், புஷ்ய முகூர்த்தம் 8:24 9:12 வரைக்கும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குபேர கால நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த நேரத்தில் 3 கல்கண்டை வைத்து குபேரனை நினைத்து இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஏற்றுங்க. பண வசியம் உண்டாகும். இந்த பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி தாயாருக்கு கண்டிப்பாக ஏலக்காய் மாலை சாற்றுங்க. 5 அல்லது 7 அல்லது 9, உங்கள் வீட்டில் படம் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏலக்காய் மாலை சாற்றி, வெள்ளி விளக்கு இருந்தால் வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் அட்சதை அரிசி அல்லது கல்கண்டை பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதன் மீது இந்த அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போடுங்க, அல்லது தாமரை தண்டு திரி போட்டுக்கணும். திரி போட்டு அந்த நெய்க்குள்ளே 3 கல்கண்டை போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது குபேர வசியத்தால் உங்களுக்கு பண வசியம் உண்டாகும். இந்த தீபத்தின் முன் அமர்ந்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்னும் மந்திரத்தை 111 முறை சொல்லுங்க. பிரசாதமாகவும் பார்த்தீங்கன்னா கல்கண்டால் செய்த உணவுகளை வைக்கணும். பாலில் கல்கண்டு போட்டு வைக்கலாம், கல்கண்டு சாதம் வைக்கலாம், இல்லை ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்கண்டு மட்டுமே வைக்கலாம். வியாழக்கிழமையில் இப்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும், தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சும பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தீபம் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை மாதிரி இந்த கல்கண்டு சாதம், இந்த பிரசாதத்தெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்களுக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.